நாம் பெற்றிட செய்தோம் பெரும் பாக்கியம். உற்றிடுவோமோர் உண்மை நிதி தன்னை உணர்வது தானே வாழ்வின் கதி. சௌக்கியம் நாம் பெற்றிட செய்தோம் பெரும் பாக்கியம். நல்ல ஹெல்த்தி நாக்கு இப்படி இருக்கும். அந்த மாதிரி புத்தியில் வெறும் விழிச்ச உணர்வு அப்படி இருக்கும், திருப்தியாக இருக்கும். அது வந்து நீங்களாக இருக்காது, செந்தில் முரளியாக இருக்காது, சம்பூர்ண மாமியாக இருக்காது, சுமதியாக இருக்காது, நானாக கூட இருக்காது. அது ஓப்பனாகவே இருக்கும், மறைப்பில்லாமல் இருக்கும். அதுக்கு முன்னாடி எது வந்தாலும் நம்ம ஜாகிரதையாக இருக்கும், வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அதனுடைய இது வந்து அது பிரம்மாண்டமே அதில் கற்பனை. பிரம்மாண்டம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. பிரம்மாண்டமும் இல்லை, கடுதும் இல்லை, ட்ராப்லெட்டும் இல்லை, ஓஷனும் இல்லை. இல்லை இப்பவே இல்லை. நீங்கள் வந்து நான் சொல்கிற இடம் வந்து உதிக்கிற இடம்ன்றது வந்து அஞ்சு கோஷங்களையும் கடந்த இடம். அது நீங்கள் அதாவது இப்போவே நீங்கள் வந்து அந்த உடம்பாக இருக்கிற செந்தல் முரளிக்கு தான் அந்த கவலை வருது எண்ணம். அது நடந்த பிறகு இதுக்கு என்ன ஆகும், செந்தில் முரளியாக இருக்கிற நபருக்கு, உடம்புக்கு, உயிருக்கு, அந்தந்த கேரக்டர் ரோல்ஸுக்கு, அதனுடைய பவருக்கு, அதெல்லாம் தான் அட்டாச்மெண்ட்ஸ். அதனால தான் நீங்கள் போகிற வழியெல்லாம் வந்து நீங்கள் திருவ நோக்கி தான் போகிறீங்க. அட்டாச்மெண்ட் எல்லாம் விழும், அதுக்கு நீங்கள் துறக்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உடம்பை திறந்துட்டு கேஆட்டிக்காக இருக்கிறது, தலை வராமல் இருக்கிறது, குளிக்காமல் இருக்கிறது, சித்தர்கள் மாதிரி இருக்கிறது, அதெல்லாம் ஒரு காலம். இப்போ பியூர் சயின்ஸு, நம்ம உணர்த்துறது பியூர் சயின்ஸ். வீட்டை விட்டு நகரவே வேண்டாம், இன்னும் அன்பாக வீட்டில் போய் எல்லா வேலையும் பண்ணுவோம். ஏன்னா யூஆர் ஆல்மோஸ்ட் யூஆர் ஆன் த டாட் ஆஃப் ரியலைசிங் யுவர் செல்ஃப். அப்போ அன்பு தான் பெருகும், கரெக்டா? அன்பு தான் பெருகும், என்ன பண்ணலாமான்னு தோணும். ஏன்னா இந்த இது எப்பவுமே போய் நீங்கள் இப்போ உணர ஆரம்பிச்சிருக்கீங்க. அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அது உணர்றதை பார்த்துக்கும்போது நீங்கள் கதற மாட்டீங்க. அதே போல் என்ன அன்பாக மாறுவீங்க, இன்னும் பொறுப்பாக மாறுவீங்க. இது இப்படி தான். இப்போ நான் எப்படி சொல்கிறேன், நான் அந்த கேப்பே விடாமல் கிட்ட கிட்ட க்ளோஸின் பண்ணி போகிறேன்ல உங்களை தள்ளிட்டு. ஏன் போகிறேன், ஏன்னா நான் அதை அனுபவிக்கிறேன். அது பெருகிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு, அது பார்வையாக ஆயிடும். அது ஒன்று தான் ஒரு பிரபஞ்சத்துக்கே நடக்கிற நன்மை, உங்களுக்கு மாத்திரம் இல்லை. உங்களுக்கு மாத்திரம் இல்லை, அது எப்படிங்க நடக்கும்? எனக்குள்ளே நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்க, உங்களுக்குள்ளே தாட்ஸ் இருக்குது, தாட்ஸுக்குள்ளே உங்கள் உணர்ச்சி இருக்குது, அந்த உணர்ச்சிக்குள்ளே நான்பாவம் இருக்குது, அந்த நான்பாவம் எதையோ ஆன்மான்னு ஒன்று உணர்ப்பா அப்படின்னு ரிவர்சல் நினைக்கிறீங்க. அப்படி இல்லை, அப்படியே ஆப்போசிட். மொத்தத்தில் எல்லாம் ஆன்ம பொருள், அதில் இந்த பொய்யா பொய்யா இருக்கிற நனவு இல்லை. அதில் நீங்கள் செந்தில் முரளியா, ஆமா, சகலமும் அதுக்கு அந்நியமா ஒண்ணுமே இல்லை. ஆனா இது எல்லாமே, அதாவது பிரபஞ்ச மனம் ஆன்ம பொருள் சொல்றதோ, நான் இந்த உடம்பு ஆன்ம பொருள் சொல்றதோ ரிவர்ஸா பாக்குறது. அந்த பார்வையில உங்களுக்கு என்ன ஆகும், கான்பிடன்ஸ் மலையாகும். இப்ப நீங்க ஒரு செகண்ட் உள்ள பாத்துக்கிட்டே போறீங்க வச்சுங்க, வெளியில செந்தில் முரளி அங்க போனோம் இங்க போனோம்னு பெரிய ப்ராஜெக்டா நினைக்காம இந்த ஒரு க்ஷணம் தான் அப்படின்னு நினைச்சு உள் பார்வையிலேயே செந்தில் முரளியா எது மாறுதோ, அது எண்ணமா மாறி ஏதோ செயலை செய்ய எத்தனைக்குதோ, அந்த இடத்தையும் நீங்க பார்த்து பார்த்து நீங்க போகும்பொழுது என்ன ஆகுது, பிரபஞ்சம் உங்களுக்குள்ள ஒடுங்கும், பெர்ஃபார்மன்ஸ் ஸ்பீக்கில் இருக்கும், ரியல் பெர்ஃபார்மன்ஸ். நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? கம்ப்ளீட் ஆப்போசிட், உல்டா. ஆன்ம பொருள்ல சகலம் இருக்கு, ஆன்ம பொருளுக்கு வடிவமே கிடையாது.
ஆமா, அதாவது அதாவது புறப்படணும் இல்லை, நினைப்பு வந்தாலே அங்கேயே உணர்ச்சியா, உணர்ச்சியில ஆரம்பிக்கும் பொழுதே பார்க்கணும். ஆமா 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 ஆமா, உங்க என்ட்ரி பாயிண்ட்லயே, என்ட்ரியோ எக்ஸிட்டோ உங்க உங்க உள்ளதா அது, அந்த உள்ள அந்த ஆரம்ப ஸ்பந்தம் இருக்கு, ஆரம்ப முனைப்பு, அந்த முனைப்பு நிகழும் இடத்துல அது வந்து உணர்ச்சி ரூபமா இருக்கட்டும், நல்ல வார்த்தையாவே நீங்க பேசிக்கிட்டு இருந்தாலும் சரி, புரியுதுங்களா, எதுவா இருந்தாலும் அதுக்கு பின்னாடி அதுக்கு பின்னாடி அதுக்கு பின்னாடி அதே விட்டுடணும், விட்டுட்டு போகணும், அதை பார்க்கணும், அது போயிடும், விட்டுடணும், புரியுதுங்களா, இப்படிதான் ஃபியர் எல்லாம் போயிடும், ஃபியர் எல்லாம் போயிடும், ஏன்னா ஆக்சுவலாக டெத் இல்லை.